ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சின்ன ஆசை விளாக். இன்னைக்கு இந்த டிசைனர் பட்டன்ஸ் எப்படி பண்ணுறது தான் சொல்லித்தரப்போகிறேன். இது ரொம்ப ஈஸி, சேம் டைம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸஸில் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா நல்லா அழகாக இருக்கும். நம்ம சேம் மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ்க்கு கிளாத் எடுத்து பண்ணலாம். இது கிளாத்தில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். சின்ன துணி எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம மேட்சிங் ட்ரெஸ்ஸோட சின்ன கிளாத் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதில் வந்து நான் இந்த மாதிரி கோட்டப்பட்டி லேஸ் வந்து 0 சைஸ் லேஸ் எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த மெலிசான் லேஸ் இருந்தால் போட்டுக்கலாம். அப்போது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனர் லுக்காக இருக்கும். இல்லை பிளெயின்லேனும் பண்ணலாம் நம்ம. பட் வந்து இங்கே நான் வந்து இந்த லேஸில் பண்ணுறேன். இது ஸ்டிச் பண்ணிட்ட அப்புறமா ஷர்ட் பட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஷர்ட் பட்டன்ஸ் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த டிசைன் பக்கத்தில் வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ த்ரெட் எடுத்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா ப்ராப்பராக வரும் உங்களுக்கு. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறமா இந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் ரெண்டு பட்டனுக்குன்னு பண்ணிக்கிறேன். நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அது வெளியே வெளியே வராமல் இருக்கும். சேம் டைம் நல்லா ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். நல்லா த்ரெட்டை டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு பட்டனும் ரெடி ஆகிடுச்சு. நீடில் நோட் த்ரெட்டை எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம ரவுண்டாக செக்யூர் பண்ணியிருந்தோம்ல, அது கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பட்டன் வந்து சேஃபாக உள்ளேயே இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா நீட்டாக கூட இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிறத அந்த இதெல்லாம் நான் ரவுண்டாக சுற்றிருந்தால அந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். கிளியராக எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற டைமில் பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் ட்ரெஸ்ஸில் வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த ரெண்டு பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டு பட்டனோடதுனும் லெவல் பண்ணிக்கிறேன் நான் கீழே இருக்கிற பேஸு. ஸோ தட் வந்து நீட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்குங்க. நல்லா சென்டரில் எல்லாம் ஸ்டிச் போட்டுக்குங்க. குட்டி குட்டி நாட்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும். நல்லா லெவல் பண்ணிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக லெவல் ஆகிடுச்சு. ஸோ தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும். நம்மளோட டிசைனர் பட்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தா யாருமே சொல்லவே முடியாது ஷர்ட் பட்டனில் பண்ண சொல்லிட்டு. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் நைஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.